வெல்கம் டு டெய்லி நியூஸ். வெல்கம். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் போனா. அயோத்தியா மண்டபம் நேற்றைக்கு வந்து என்ன சொல்றது, குருஷேத்திரமாக மாறிவிட்டது. ஹெச் ராஜா வந்து நேத்து காலையிலேயே தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அலை கடல் என திரண்டு வாரீர் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனாலும் அந்த போஸ்ட் டெலிவரி வரை பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆள் வரலைங்கிறனாலதான் இருக்கும். முதல்ல இந்த வழக்கை பத்தி பாத்துருவோம். இது இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு வந்த பிரச்சனையே கிடையாது. ஸ்ரீராம சமாஜம் என்ற பெயரில் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு மண்டபம், அது இப்ப அயோத்தியா மண்டபம்னு சொல்லப்படுது. அந்த மண்டபத்தை கூட ஒரு கதை எழுதினாரு. இதேதா அயோத்தியா மண்டபம் தலைப்புல ஒரு கதை எழுதினாரு. ஓகே ஓகே. அதுல பூணூல் நோம்பி பஜனைகள் பிரதோஷத்துக்கு இதுக்கு வழக்கமா பார்ப்பனர்கள் என்னென்ன செய்வாங்களோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதில் முறைகேடுகள், நிதி நிர்வாகத்தில் முறைகேடுகள் நடக்கின்றன அப்படின்னு தேனாம்பேட்டை தக்காருக்கு, சுப்பிரமணிய சுவாமி தக்காருக்கு, அறநிலைத்துறைக்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டுகள் வருது. உண்டியல் வச்சிருக்காங்க, உண்டியல் வச்சு. இது ரெண்டாவது பிரச்சனை. கம்ப்ளைண்ட் வரும்போது 2013 ஜெயலலிதா அரசு அன்றைய அறநிலையத்துறை சார்பாக முறைகேடுகள் நடக்குது, இதை அறநிலையத்துறை எடுப்பதற்கான முஸ்தீபுகள் இருக்குன்னு நடவடிக்கை எடுக்க தொடங்குறாங்க. யாரு? ஜெயலலிதா ஆட்சி காலம். ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அதுக்கப்புறம் அன்றைக்கு அவர் ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்ல குழந்தையாகவும் இருந்தார். அப்படி இருந்தத இந்த ஸ்ரீராம் சமாஜத்தை சேர்ந்த பார்ப்பனர்கள் அப்படிலாம் எதுவும் இல்ல, இது கோயிலே இல்ல, கபாலீஸ்வரர் கோயில் பார் நடத்துனாங்கல்ல, இல்ல காலேஜ் ஒண்ணு வந்து நாங்க இந்துவே இல்லைன்னு சொன்னானுங்க. ஆமா ஆமா, அதுவும் சொன்னாங்க. வழக்குக்கு போனப்போ நாங்க இந்துக்கள் கிடையாது, இந்துக்கள் கிடையாது, எங்களுக்கு வந்து உங்களுடைய நாம்ஸ்குள்ள வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இதை வந்து இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. வழக்கு நடந்தது, இத்தனை வருடம் வழக்கு நடந்து ராம் சமாஜ்காரர்கள் சொன்னதையெல்லாம் வந்து ஏத்துக்கல கோர்ட். அதுவும் எப்ப தீர்ப்பு வருது? எடப்பாடி ஆட்சி காலத்தில் தீர்ப்பு வருது. அது மேல ஒரு ரிட்டு போட்டது தீர்ப்பு தான் வந்து நேற்றைக்கு வந்தது. இந்த ராம் சமாஜ்காரர்களுக்கு கோர்ட் சொல்லி இருக்கிறது சிம்பிளான விஷயம், நீங்கள் கோவில் நடத்தவில்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் உண்டியல் வைத்து பணத்தை வசூல் செய்கிறீர்கள். என்னென்ன காரணமோ சொல்றீங்க, ஆனா பணம் வசூல் பண்றீங்க, வாங்குற பணத்துக்கு கணக்கு காட்ட மறுக்கிறீர்கள். இதை கோவில் என்றுதான் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1959 சொல்கிறது. நீ என்ன உண்டியல் வச்சிருக்க? அவ்வளவுதான். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இது 50 வருடமாக நீங்க இதை நடத்திட்டு வரீங்க, இதுல உண்டியல் வச்சு வசூல் பண்றீங்க, இங்க வந்து கோவில் விக்கிரகங்கள் இல்லையே தவிர, விக்கிரகங்களும் அப்பப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்களாம், விக்கிரகங்கள் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நானே பார்த்திருக்கிறேன், நேரடியாக பார்த்திருக்கிறேன். இத்தனைக்கும் பிறகு இதெல்லாம் வந்து கோவில்ங்கிற வரையறைக்குள் தான் இதை கொண்டு வர முடியும், இதை நீங்கள் இனி நடத்த முடியாது, இதை அரசாங்கம் முறைப்படி நடத்தும். இப்போ இதுதான் தீர்ப்பு. நீ பண்ற பஜனை இங்க வந்து பண்ணிக்க, அதிகாரிகள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கு ஏதாவது கட்டணம் இருந்துச்சுன்னா முறைப்படி உனக்கும் அதே கட்டணம், எனக்கும் அதே கட்டணம், எந்த பொதுமக்கள் வந்தாலும் அதே கட்டணம். ஆமா, எந்த வைணவர் வேணாலும் உள்ள போலாம், எந்த மதத்தை இந்து மதத்தை சேர்ந்த யார் வேணாலும் உள்ள போய்க்கலாம், அவ்வளவுதான். இவங்க என்ன மாதிரி இது பண்றாங்கன்னா, ஏதோ அதை இடிக்க போற மாதிரியும் கைப்பற்றி அதுல வேற ஏதோ பண்ண போற மாதிரியும் எதுவும் கிடையாது. நேற்று வரைக்கும் அதுல என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதேதான் நடக்க போகுது. காசை நீங்க வாங்கிட்டு 50 வருஷமா தின்னுட்டு இருந்தீங்க, இனி அது அரசாங்கத்துக்கு வரப்போகுது. இது வந்து இதுல கை நஷ்டம் அடைகிறது பாஜக கூட இல்ல, வெறும் பார்ப்பனர்கள், வெஸ்ட் மாம்பலம் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே இதுவரை அனுபவித்து வந்த கையாடல் பண்ணிக்கிட்டு இருந்த பணம் நஷ்டமாகுது. இதற்கு கைதாயிருக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்களா, நேத்து வந்து பாஜகவில் இருக்கும் நான் பிராமின்கள் தான் முன்னாடி அடிவாங்கிறாங்க. இந்த அயோத்தியா மண்டபமே கூட வந்து தென்கலை வடகலை பிரச்சனை தான். ஜெயலலிதா கிட்ட போட்டு விட்டதே வந்து இந்த தென்கலை வைணவர்கள் தான் போட்டு விட்டு தூக்குங்க அதான் சொல்லி ஜெயலலிதாக்கு ஐடியா கொடுத்ததே இவங்க தான். இது டபிள்யூ நாமத்துக்கும் யூ நாமத்துக்குமான பிரச்சனை தான் அது. அதுதான், ஏன்னா இப்போ நேற்றைக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்தணும்னு சொன்னது வந்து தென்கலை வைணவர்கள் தான் வந்து சொன்னது. ஸோ இது அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடியாலா போனவன் பூரா வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரவா. இது இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கருணாகராஜன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், அட்டூழியம் பண்ணுறேன் கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக, கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் செய்யும் அட்டுழியத்தில் காவல்துறை இழுத்துட்டு போகுது. தாம்பராஸ் தலைவர் வந்து நைஸாக அப்படியே ஒதுங்கிறார், ஒரே ஒரு பல்பு மண்டை மட்டும் இந்த வீடியோவுடைய ஃப்ரேம்ல இருந்து நைஸாக வெளியே போகும். அது வரைக்கும் முன்னாடி நின்று கட்டி காட்டலாம். இதுதான் வந்து நேற்று நடந்திருக்குது. நேற்று அண்ணாமலை தெளிவாக எஸ்கேப் ஆகிவிட்டார். அதுக்கு மேல ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு அப்பீல் போய் அதுவும் அதுக்கும் நேத்து என்ன பண்ண தெரியுமா, நாளைக்கு இருக்குடா உங்களுக்கு
கோர்ட் எங்க கோர்ட் நாளைக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சாதனை சவால் விட்டாங்க. சுத்தமாக அவங்க பக்கம் நாம்ஸ் இல்லை. அதுலேயும் இதுக்குள்ளேயே பார்ப்பனர்களில் ரெண்டு பிரிவு சண்டைங்கிறதுனால கோர்ட்டு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த நேற்று கொடுத்த ரிட் பெட்டிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. இதில் வந்து அந்த 134வது மாமன்ற உறுப்பினர் வேற உள்ளே புகுந்து அவங்க ஏதோ சவுண்டை கொடுத்துருந்தாங்க போல. ஆமாம், அவர்கள் தான் முன்னாடி நின்று என்னுடைய லாயர் வந்திருக்காங்க, எதா இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க. சரி, பஸ்ஸில் போய் சீட்டு ஜன்னல் வரத்தில் சீட்டு போட்டு வச்சிருக்குமா, போய் உட்காருங்க அப்படின்னா. எனக்கு இன்னொன்று என்னென்னா, அந்த இதே வந்து சாமி ராமர் படத்தை வந்து வாசலில் வச்சு முடிஞ்சால் இதை தாண்டி போ, அதை உடைக்கணுமா, அது வெறும் அட்டையில் செய்யப்பட்டது. இந்த இவங்க பண்ணுற தள்ளு முள்ளில் அது உடைஞ்சால் அது வீடியோ வாட்ச்னா இவங்க வந்து தூண்டி விடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா, இவர்கள் அதற்குள் கோயிலே இல்லை, அது வெறும் மண்டபம் வாதாடுனாங்க. நேற்றைக்கு காவல்துறை உள்ளே நுழையுது, அதிகாரிகள் உள்ளே நுழையிறாங்க, இந்த பார்ப்பனர்கள் வாசலில் காம்பவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு அவர்கள் குடும்பத்தை சபிக்கிறார்கள். ஒரு பையன் கதவை திறக்கிறான், அவன் ஏதோ வேலைக்கு வந்த பையன் உள்ளே நுழைஞ்சிட்டான், அவன் ஒரு சூத்திர பையன், உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், டே தொடாதடா, உன் ஃபேமிலியே விளங்காமல் போயிடும்னு வெளியில் இருந்தே அவர்கள் இது 2000 வருஷமா இந்த படம் நல்லா ஓடுது. பிரம்மகத்தி தோஷம், இவனை தொட்டா தீட்டு, இவனை அழிச்சா பிரச்சனை. அழுகிறாங்க வாசல் நின்னுட்டு மாமிகள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. எனக்கு இதுல என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு சின்ன உதாரணம், தூத்துக்குடி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பொதுமக்கள் தங்களுடைய உயிர் பாதுகாப்பு இல்லை, தாங்கள் வாழ்வாதாரம் போகுதுன்னு ஏதாவது போராட்டம் பண்ணா சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யுங்கன்னு லா பாயிண்ட் பேசக்கூடிய இதே பார்ப்பனர்கள் இன்னைக்கு சட்டம் சொல்லியிருக்கு, கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கு, ஒண்ணுமே பண்ணல, அதிலிருந்து நீங்க வெளியே வாங்கடா, நீங்க நிர்வாகம் பண்ணாதீங்கடா, அரசாங்கம் பண்ணுன்னு சொல்றத. நிர்வாகத்தை மட்டும்தான் மாட்டுது, அனுமதிக்கு அனுமதி மறுப்புலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதற்கு நீங்க நல்லா இருப்பீங்களா, நீங்க எல்லாம் அழிஞ்சுதான் போவீங்கன்னு சாபம் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கிங்க வந்து அமே இது இதுக்கு காரணமான அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து புழுத்து சாவாங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் முதலே சொன்னோம், இதை இந்த அரசு பண்ணவில்லை, துரைமுருகன் சொல்ற மாதிரி தான் உங்க மாட்டு பொண்ணு பண்ணது, அதற்கான தண்டனை தான் அவங்க அனுபவிச்சாங்களா என்னங்கிறத நீங்களே சோழி உருட்டி பார்த்து கண்டுபிடிச்சுக்குங்க அப்படின்னு தான் அதை முடிக்க வேண்டியிருக்கிறது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காகவே வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, அந்த கருணாகராஜன் என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை சட்டமன்றத்தில் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேர் அனுப்பியிருக்காங்க சட்டமன்றத்தில், 4 பேருமே வந்து சூத்திரர்கள், யாருமே வந்து இவங்க நினைக்கிற ஹைட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம்னு அவங்க வந்து வானதி சீனிவாசன் பேசினாங்க, அதுக்கு முதலமைச்சர் ஒரு பதில் சொன்னார், இந்த வேலையெல்லாம் விளங்குறதுக்கு இல்லை, நீங்கள் வளரணும்னு நினச்சா கூட இதை பண்ணி ஒன்றும் இங்கே பண்ண முடியாது, இந்த பருப்பெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் வேக வைங்கிறத அவர் நாசூக்கா சொல்லி அமர்த்தி வச்சிருக்கார். பெரியார் சிலைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்கியங்களை அழிக்க வேண்டும்னு நூலிபான் கும்பல் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டும் இதில் விசாரிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குதுன்னு வந்து அட்மிட் பண்ணி இது ஒரு வழக்காக போக போகிறது. பெரியார் ஏதோ 3 வரி சொல்லிட்டு போன மாதிரியும், அதை சீப்பை ஒழிச்சு வச்சு கல்யாணம் நிற்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. அதாவது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, புண்ணை சொரிஞ்சு சிறங்காக்கி உடம்பு முழுக்க பறவை வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த பார்ப்பனர்கள் செய்கிறாங்க. இந்த மாதிரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா பெரியார் என்ன சொன்னார், ஏன் வந்து அதை வந்து இந்தியா முழுக்க படிக்க ஆரம்பிக்கும், படிக்க ஆரம்பிப்பாங்க, இந்தியா முழுக்க பரவ போகுது, சுவர் கண்ட இடமெல்லாம் பெரியாருடைய சிந்தனைகளை எழுதி வைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தை திரும்ப வந்து இவங்க வந்து வம்படியாக வரவழைச்சு ஆப்பு வைங்கன்னு சொல்லி இருக்கானுங்க. உண்மை என்னென்னா, பெரியார் சொல்லாத ஒரு ப்ராவர்பு வந்து கோட்டு வந்து அவர் பேரில் பலகாலமாக சுற்றிட்டு இருக்குது, பாம்பையும் பார்ப்பனரையும் கண்டால் பாம்பை விடு பார்ப்பன. இது வந்து இப்போ ஆரியர்கள் உள்ளே வந்தார்களோ அப்பிருந்து பாதிக்கப்பட்ட எவனோ ஒரு மூளைக்காரன் திரும்ப திரும்ப சொன்னேன், அது வந்து கர்ண பரம்பரை கதை மாதிரி வழி வழியாக இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது. அதோடைய கடைசி குருசேடர் பெரியாருங்கிறனால அவர் தலையில் அதை ஏற்றி விட்டாங்க. இது ரொம்ப காலமாக இந்தியா முழுக்கவும் இருக்கக்கூடிய ஒரு இது. இவர்கள் இப்படி ஒரு வேலை செய்தால் பெரியார் சொல்லாத அதை படமாக வரைந்து கைத்தடி பாம்பை நோக்கி இல்லாமல் இவர்களை நோக்கி இருக்கும்படி வரைந்து குறியீடாக வரைந்து வைக்க வேண்டியது. எல்லா வாய்ப்பும் பிரகாசமாக தெரியும். சிடி ரவி இருக்கார்ல, அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் பொறுப்பாளர். ஆமாம், என்ன டைம்லனாலும் நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். They only understand the language of bulldozers. Muslims, bulldozer in Mulidan,
புரியும். நேற்றைக்கு வந்து மசூதி பிரச்சனை, மசூதியில் சங்கிகள் அட்டூழியம் பண்ணது, கல் எறிந்தது, இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுல, அந்த பகுதியில் இருக்க கடைகளை புல்டோசர் வைத்து மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து இடித்திருக்கிறது. இஸ்லாமியர்களின் கடையை இடித்திருக்கிறது. அதாவது வாழ்வாதாரத்தை இழந்து விட்டால் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படலாம் அப்படின்னு. அது வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் மறுநாளே போய் ஒரு இந்த வேலையை பார்க்குறாங்க? இது இந்த மொழிதான் சரியாக வரும், புல்டோசரின் மொழிதான் அவர்களுக்கு சரியாக வரும்னு சிடி ரவி பேசுகிறார். இந்தியா இங்கே வந்து கேரளாவின் தமிழ்நாட்டையும் தவிர மேலே முழுக்க இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்களுக்கு லட்டு மாதிரி சிக்கிருச்சுங்க. பெட்ரோல் விலைவாசி, கேஸ் விலை உயர்வு, விண்ணை முட்டும் விலைவாசி, எக்கனாமி படுபாடத்தால் இது எல்லாத்தையும் மறைக்கிறது, மறைக்கிறதுக்கு பலி கொடுக்கலாம். இது இவங்களுடைய ஆத்ம திருப்தியும் தூண்டுற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டே பிரச்சனை தான். பாஜக அரசு எதற்காக பாடுபடுகிறது என்றால் இந்துத்துவத்துக்காகவும் இல்லை, அவர்களுக்கு அகண்ட இந்து ராஷ்டிரம்லாம் அமைக்க முடியாதுன்னு தெளிவாக தெரியும். அகண்ட இந்து ராஷ்டிர கனவு வந்து நாய்க்கு முன்னாடி எலும்பு துண்டை அதுக்கடுத்துலேயே கட்டி தொங்க விட்டா அது ஓடிக்கிட்டே இருக்கும்ல, எந்த நாளும் அதை போய் அது பிடிக்காது, ஆனால் அது ஓட்டத்தையும் நிறுத்தாது. அது மாதிரி இந்துத்துவ வெறியர்களுக்கு ஒரு எலும்பு துண்டாக காட்டப்படுறதான் இந்து ராஷ்டிர கனவே தவிர, உண்மையில் இந்து ராஷ்டிர கனவை விதைத்து இந்தியாவில் ஆட்சியை வைத்து கொண்டு திரும்ப திரும்ப ஆட்சியில் அமர்ந்து அதானிக்கும் அம்பானிக்கும் சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் இவர்களுடைய வேலையா இருக்கு. இது குறிப்பா சொல்லணும்னா, ஆஸ்திரேலியாவிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான வரியை பூஜ்ஜியமாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அநியாயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக அந்த நபர் மட்டும் இறக்குமதி பண்ணால் பூஜ்ஜியம் வரி அப்படின்னா, அப்ப இருக்கிறவன பூரா வந்து கிறுக்கனாக்குறான் இல்லையா? ஆஸ்திரேலிய குடிமக்கள், ஆஸ்திரேலியாக்காரர்கள் போராட்டம் பண்ணிட்டு, ஸ்டாப் அதானின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க போய் பாருங்க, ஸ்டாப் அதானின்னு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல அதானியை இங்கே நுழைய விடக்கூடாது, ஆஸ்திரேலியா நாட்டையே அழிப்பதற்கு வருகிறார், ஆனால் அவருக்கு இங்கே வந்து நிலக்கரியை இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்வதற்கு பூஜ்ஜியம் என்று வரியை நிர்ணயம் செய்திருக்கிறது அரசாங்கம். இதுக்கு மட்டும் அவங்க மோனோபோலி இல்லை, இங்கே நாடு முழுக்க இ வெஹிக்கிள்ஸ் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, லித்தியம் பேட்டரியுடைய சோலார் பேனல்களுடைய. அதுவும் வந்து எப்படின்னா, சீனா வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வர்த்தகம் பண்ணுறதுக்கு தான் அந்த நாடு தன்னை வந்து முழுக்க முழுக்க ஒரு தொழில் நாடாக மாற்றிக்கிச்சு. ஆனால் அந்த சீனாவில் இந்தியாவுக்கு விற்கணும்னா நீங்கள் அதானிக்கு மட்டும்தான் லித்தியம் பேட்டரி விற்க முடியும். இது எவ்வளோ பெரிய வன்முறை இதெல்லாம். நீங்கள் இந்தியாவில் நீங்கள் சோலார் பேனலும் சரி லித்தியம் பேட்டரியும் சரி ரெண்டு ஒரே நம்பர் தான் விற்க முடியும், அதானிக்கு மட்டும்தான் விற்க முடியும். இவர்கள் குஜராத் பனியாக்கள் மட்டுமே வாழ்வதற்கு தான் இந்த செட்டப் உதவும். இந்துக்கள்னு இவர்கள் நம்பிக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் பிஜேபியுடைய இந்த நோக்கம். பிஜேபியும் அவர்கள் ஏமாற்றி, இந்துத்தவர்களையும் ஏமாற்றி, இந்த ரெண்டு குஜராத்திகளும் சேர்ந்து தன்னுடைய சக மாநில ஆர்எஸ்எஸ் கொள்கையை வந்து நம்புறவங்க முரடர்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. குஜராத் கும்பல் ரொம்ப அழகாக வந்து அந்த முரடர்களை வைத்து கொண்டு குஜராத் சம்பாரிச்சுட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஒரு நூற்றாண்டாக தொடங்கிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் கூடிய எல்லாம் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் முழுக்க வந்து ஹிட்லர் சொன்னதான் ஒன்று சொல்லுவாங்க இவர்கள், பெருச்சாளியை போல. உண்மையில் பெருச்சாளிகள் யார் என்றால் இந்த கும்பல் தான். இவர்கள் நுழையும் இடத்தை சிதைத்து எடுத்து விட்டு தான் சுரண்டி தின்னு தான் போவாங்க. இது புரியிற காலத்துல அது புரிஞ்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைக்கு தான் நாடு போயிருக்கும். நாளை சந்திப்போமா, பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பேசலாம்.